ஒரு குடும்பம் தாய், தந்தை, மகன், மகள் என்ற நான்கு நபர்களை கொண்டது. இவர்களுள் தந்தையின் வயது மகளின் வயதைப் போல் நான்கு மடங்கு, மகனின் வயது தாயின் வயதில் பாதி. தாய் தந்தையை விட 10 ஆண்டுகள் இளையவர், மேலும் மகன் மகளை விட 6 ஆண்டுகள் மூத்தவர் எனில் தாயின் தற்போதைய வயது என்ன? சம்மன் ஒரு வாட்டி படிக்கிறேன். ஒரு குடும்பம் தாய், தந்தை, மகன், மகள் என்ற நான்கு நபர்களை கொண்டது. இவர்களுள் தந்தையின் வயது மகளின் வயதைப் போல் நான்கு மடங்கு, மகனின் வயது தாயின் வயதில் பாதி. தாய் தந்தையை விட 10 ஆண்டுகள் இளையவர், மேலும் மகன் மகளை விட 6 ஆண்டுகள் மூத்தவர் எனில் தாயின் தற்போதைய வயது என்ன? இந்த சமுக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் அப்ளை பண்ண மாதிரி இந்த சாய்ஸ்லேருந்து எடுக்கிறத தவிர மற்ற மெத்தட் 1, மெத்தட் 3, மெத்தட் 4 இது எதுவுமே இந்த சமில் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, அதில் வந்து வருஷம் கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு வயது விகிதம், இன்னொரு வயது விகிதம் கொடுத்து அதுக்கு இடைப்பட்ட வருஷம் கேட்டிருப்பாங்க, அல்லது ரெண்டு பேர்த்தோட வயதுகளுக்கு இடைப்பட்ட வருஷங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த வருஷத்தை வந்து நம்ம அப்ளை பண்ணி தான் அந்த மூணு மெத்தட்லேயும் வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் இதில் வந்து வருஷம் கொடுக்கவே இல்லை. அந்த குடும்பத்தில் இருக்க 4 மெம்பர்ஸ்க்கு ப்ரெசண்டில் இருக்க வயதுக்கு உண்டான விகிதமும் வயது வித்தியாசமும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கேட்கும்போது இதுக்குன்னு சால்வ் பண்ணுறது ரெகுலர் ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் மூலிமா நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த சமயம் 6 மெத்தடில் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அது எப்படி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சமுக்கு சாய்ஸ்லேருந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். கொடுத்துருக்க 4 நபர்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை முதல்ல எடுத்துக்கலாம். ஃபாதர் தந்தை, அப்புறமா தாய், மகன், அப்புறம் வந்து மகள். இவங்க 4 பேர் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும் இப்போ கணக்கில் எடுத்துக்கணும். நம்ம வந்து தந்தை முதல் இருக்கிறதுனால தந்தை முதல் கணக்கில் எடுத்துக்கிறேன். இவரோட வயசு வந்து எனக்கு என்னன்னு தெரியாது, அதனால அவரோட ஏஜுக்கு நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ இவருக்கு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூ கொடுக்கும்போது மற்ற இந்த 3 நபர்களோட வயசுமே இந்த எக்ஸை பொறுத்து எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். அப்போது நெக்ஸ்ட் மதர் இருக்காங்க இல்லைங்களா, அங்கே மதருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தாய் தந்தையை விட 10 ஆண்டுகள் இளையவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது தந்தையோட வயசு எக்ஸு, அதிலிருந்து 10 வருஷத்தை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தாயோட வயசு என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இதுக்கப்புறமா சன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகனின் வயது தாயின் வயதில் பாதி, மகனின் வயது தாயின் வயதில் பாதி. அப்போ தாயோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு எக்ஸ் -10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம இந்த வயசை நம்ம 2 டிவைட் பண்ணும்போது நமக்கு சன்னோட ஏஜ் கிடைச்சிருக்கு. ஏன்னா மகனின் வயது தாயின் வயதில் பாதி அப்படிங்கறதுனால தாயோட வயசுலேருந்து 2 டிவைட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் டாக்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தந்தையின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு. தந்தையின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு அப்படின்னா தந்தையோட வயது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே எக்ஸு. அப்போ இந்த எக்ஸை நம்ம 4 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு மகளோட ஏஜ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். இதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க, மகன் மகளை விட 6 ஆண்டுகள் மூத்தவர். ஸோ டாக்டர் வந்து இளையவங்க, சன்னு வந்து மூத்தவர். அவங்க 2 பேர்த்துக்குள்ள வயசு வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள். இப்போ என்ன பண்ணலான்னா, இது வந்து மகளின் வயது X/4, இது கூட 6 வருஷத்தை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மகனோட ஏஜ் கிடைச்சிடும். இப்போ மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாயோட வயசை 2 டிவைட் பண்ணும்போது மகனோட ஏஜ் கிடைக்கும், மகளோட ஏஜ் கூட 6 வருஷத்தை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இவரோட ஏஜ் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சன்னுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ இந்த 2 ஆப்ஷனையும் வந்து இப்போ நம்ம சமன் பண்ணணும். X-10/2 அதாவது இது இங்கே எடுத்துக்கோங்க, அப்புறம் இதை வந்து இங்கே எடுத்துக்கணும், X/4+6. இப்போ இது ரெண்டையும் வந்து ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ, அதாவது ஃபாதரோட ஏஜ் என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ நம்மளுக்கு கிடைச்சிரும். X-10/2 எக்ஸ், இந்த பிளஸ் சிம்பிள் அப்படியே வச்சுக்கணும். இந்த 4 × 6 = 24, இந்த 4 வந்து கீழே அப்படியே வச்சுக்கணும். இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறதுக்கு எக்ஸை வந்து அப்படியே வச்சுக்கணும், ப்ளஸ் சிம்பிள் அப்படியே எடுத்துக்கணும். 4 × 6 = 24 எடுத்துட்டு இந்த 4 வந்து கீழே அப்படியே வச்சுக்கணும். இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 இங்கே வந்துடும், 2 இங்கே வந்துடும். ஸோ 4 × X-10 =
2 into x plus 24. இப்போ 4x minus 40 equal to 2x plus 48 அப்படின்ட்டு வரும். இப்போ x எல்லாம் ஒரு பக்கத்துல நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கத்துல கொண்டு போயிட்டு அப்படின்னா 4x minus 2x equal to 40 plus 48 அப்படின்ட்டு வரும். 2x equal to 88 அப்படின்ட்டு வரும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணா 4x 2x போச்சுன்னா 2x 40 plus 48 பார்த்தீங்கன்னா 88. அப்போ x equal to 44 அப்படின்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இங்க வந்து நம்ம x அப்படின்ட்டு எடுத்துக்கிறது வந்து ஃபாதரோட ஏஜ் தான் நம்மளுக்கு எக்ஸ்ன்ட்டு எடுத்துக்கோம். அப்போ 44 அப்படிங்கிறது தந்தையின் வயது. அவங்க கொஸ்டின்ல கேட்கறது தாயின் தற்போதைய வயது என்ன அப்படிங்கிறதா. தாய்க்கு வந்து இங்க நம்ம எடுத்துக்கிறது x மைனஸ் 10, அதாவது தந்தையின் வயதுல இருந்து 10 வருஷத்தை மைனஸ் பண்ணும்போது தாயின் வயது கிடைக்கும் தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 44 அது வந்து மைனஸ் 10 ஆல் மைனஸ் 10 போடும்போது நம்மளுக்கு 34 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 34 அப்படிங்கிறது தான் தாயின் தற்போதைய வயது. இப்போ இங்க வந்து நம்ம தந்தைக்கு வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அவங்க கொஸ்டின்ல வந்து தாயின் தற்போதைய வயது என்னன்னு தான் கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா இன்னொரு மெத்தட்ல இந்த எக்ஸை வந்து நம்ம டைரக்டா தாய்க்கு இப்ப கொடுத்து பார்க்கும்போது சம் எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கலாம். தந்தை தாய் மகன் மகள். இப்ப தாய்க்கு வந்து நம்ம எக்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. கொஸ்டின்ல வந்து தாய் தந்தையோட 10 ஆண்டுகள் இளையவர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப தந்தையோட வயசு வந்து பாத்தீங்கன்னா தாயோட வயசு கூட 10 வருஷத்தை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் மகனின் வயது தாயின் வயதில் பாதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தாயோட வயசு இருந்து ரெண்டால் டிவைட் பண்ணும்போது மகனோட வயசு கிடைச்சிடும். தந்தையின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு. அப்ப தந்தையின் வயது வந்து இங்க எக்ஸ் பிளஸ் 10 வருது. அதை வந்து 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு டாக்டரோட ஏஜ் என்ன அப்படின்னு கிடைச்சிடும். இதுக்கப்புறமா மகன் மகளை விட 6 ஆண்டுகள் மூத்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து மகனோட ஏஜ். அப்போ இந்த ஏஜ்ல இருந்து நம்ம 6 வருஷத்தை வந்து மைனஸ் பண்ணும்போது, ஏன்னா மகன் மூத்தவர், அப்போ அதுல இருந்து 6 வருஷத்தை மைனஸ் பண்ணும்போது மகளோட ஏஜ் கிடைச்சிடும். இப்போ இங்க வந்து நம்ம தந்தைக்கு எக்ஸ் வேல்யூ கொடுக்கும்போது மகனுக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்தது. இங்க வந்து தாய்க்கு எக்ஸ்ன்னு போடும்போது இப்ப இங்க மகளுக்கு வந்து 2 ஆப்ஷன் வருது. இப்போ இந்த ரெண்டையும் வந்து இப்ப நம்ம ஈக்குவட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தாயோட ஏஜ் என்ன அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ எக்ஸ் பிளஸ் 10 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 6. இப்போ எக்ஸ் பிளஸ் 10 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு எக்ஸ், இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே எடுத்துக்கணும், 2 6 12 டிவைடட் பை இந்த 2 கீழே அப்படியே எடுத்துக்கணும். இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 10 ஈக்குவல் டு 4 இன்டூ எக்ஸ் மைனஸ் 12. இப்போ 2x பிளஸ் 20 ஈக்குவல் டு 4x மைனஸ் 48 அப்படின்ட்டு வரும். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கத்துல நம்பர்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கத்துல கொண்டு போயிட்டு அப்படின்னா 48 பிளஸ் 20 ஈக்குவல் டு 4x மைனஸ் 2x. 68 ஈக்குவல் டு 2x அப்படின்ட்டு வரும். அப்ப x ஈக்குவல் டு 68 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா 34. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 34 அப்படின்ட்டு வரும். இப்போ இங்கே எக்ஸ்ன்ட்டு நம்ம எடுத்துக்கிறது தாயோட வயசு. அப்போ தாய்க்கு வந்து 34 அப்படின்ட்டு நம்மளுக்கு டைரக்டா ஆன்சர் கிடைச்சிருச்சு. இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு தந்தைக்கு வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கறனால ஃபைனல் ஆன்சர் வந்து 44 அப்படின்ட்டு வந்தது. அப்போ தாயோட வயசு வந்து எக்ஸ் மைனஸ் 10 போட்டதுனால 34 வந்தது. இங்கே தாய்க்கு டைரக்டா எக்ஸ்ன்ட்டு எடுத்ததுனால நம்மளுக்கு எக்ஸ் தாயோட வயசு வந்து 34 அப்படின்னு நமக்கு டைரக்டா கிடைச்சிருச்சு. இதே மாதிரி சன்னுக்கும் டாக்டருக்கும் நம்ம எக்ஸ் வேல்யூ கொடுத்தோம்னாலும் நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூஸ் வேணா சேஞ்ச் ஆகுமே ஒழிய நம்மளுக்கு ஆன்சர் வந்து நம்மளுக்கு கரெக்டா தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சம்மு நம்ம சாய்ஸ்ல இருந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.